ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாம் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுனு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் போது உங்கள் தட்டு கூட காலி ஆகிடலாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு இல்லை டீ சமயத்தில் நம்ம இது ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் செய்யணுன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே பெரிய காலிஃப்ளவராக ஒன்று எடுத்திருக்கேங்க சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணாதீங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உள்ளே பூச்சிலாம் வந்ததுன்னா நமக்கு வெள்ளம் வந்துடும் அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் விந்தாலே போதுமானது நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு இதை வடிகட்டி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அந்த தண்ணியை வந்து தூர போட்டுருங்க அந்த தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த காலிஃப்ளவரை மட்டும் வடிகட்டி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நாம் மசாலா பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒன்றரை டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனாலேயோ இல்லை கையால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு கொண்டு வரணுங்க தண்ணியை வந்து ஜாஸ்தி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடைய பக்குவம் இருக்கணும்னு பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையாலேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த காலிஃப்ளவரில் எல்லா மாவும் ஒட்டணுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு ஒட்டாது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கையால் கலந்து விடுங்க மாவு எல்லாத்துலேயும் ஒட்டிடும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம இதை தட்டை போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அப்போ தான் மசாலாலாம் ஊறும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நல்லா சூடான பிறகு மிதமான சூட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கடாய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாத மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் போதும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை எண்ணெய்லேருந்து வெளில எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் வறுத்து எடுத்துக்கோங்க இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இல்லை நார்மல் ஸ்நாக்காக கூட இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி செய்ய செய்ய காலி ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்